ஹாய், நமஸ்காரம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க தானே? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த சாரீ, அதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருந்தோம் நானும் என்னோடய பையனும். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, அவனோட ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அந்த பையன் ஃப்ரெண்டு, ஸ்கூல், காலேஜ், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண இடம் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் ஒன்றாவே இருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி அவங்க அம்மா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் என்னோடய வீடியோக்களில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவங்கள பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு என்னுடைய குடும்பம் மட்டும்தான், எனக்கு வேறு எதுவுமே நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது அப்படின்னு அதை பார்த்துட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சண்டை போட்டாங்க. ஏங்க எங்களையெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸு. நான் அவங்கள கண்டிப்பாக மறக்கலை. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல, ஒரு இக்கட்டான நேரத்தில் சரியான நேரத்தில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒரு மாரல் சப்போர்ட்டு 100% அவங்க என்னோட இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள என்னால் மறக்கவே முடியாது. அவங்க பையன், அதாவது அவங்க பையனுக்கு ஒய்ஃபோட சீமந்தம் இன்னைக்கு, அதுக்கு தான் ஆஃபீஸ் லீவு போட்டுட்டு போயிருந்தேன். ஏன் அப்படின்னா, அவங்க இன்வைட் பண்ணும்போதே சொன்னாங்க, வச்சுக்காதீங்க, சண்டே எங்களால் வைக்க முடியல, ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த நேரத்தில் பண்ணாதான் டைம் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் இந்த வீக் டேஸில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. அதனால் போயிருந்தேன் நான். அவங்க அப்படி சொல்லலை அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் லீவ் போட்டு தான் போயிருந்திருப்பேன். ஸோ அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன், ரெண்டு பசங்க அவங்களுக்கு, ரொம்ப நல்ல பசங்க அவங்க. ஸோ என்னோடய வீடியோவை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், பார்த்துருந்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த பையன் என்ன அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஈவினிங் டைமில். அப்போ வந்து நாங்கள் ஒரு டேங்க் வச்சுருந்தோம். ஸோ அப்போ வந்து அந்த வாசு மீன் சொல்லுவோம்ல, அதை வச்சுருந்தோம். அது சடனாக ஏனோ தெரியல, அது மூவ் ஆகவே இல்லை. அப்போ அந்த பையன், ஏன்ட்டு இதை மூவே ஆகலை அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னு தெரியலப்பா, அது மூவே ஆகலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அந்த பையன் சொன்னால், அதுக்கு ஆண்டி எங்கள் வீட்டில் கூட அப்படி தான் இருந்தது ஒரு மீன், நான் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ தான் வந்தேன், இப்போ சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பசங்க. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணும்போது வீட்டுக்கு அவங்க அம்மா தான் எடுத்தாங்க. ஸோ இது மாதிரி சொன்னால் எனக்கு எந்த டாக்டர்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க அம்மா ஒரே சிரிச்சுட்டு, என்னங்க நீங்கள் அவன் தான் அப்படி சொன்னா அப்படின்னா நீங்களும் அதை நம்பி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது அசிங்கம் அப்படின்னு இல்லை, எனக்கு ஒரு சிரிப்பாக வந்ததுச்சா, அந்த சின்ன பையன்கிட்ட வந்து நம்ம ஏமாந்து போயிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ வந்து கேஷுவலாக ரொம்ப ஃப்ரீயாக பேசுவான் அந்த பையன், எதுவுமே நினச்சிக்க மாட்டான். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். நிஜமாகவே மனப்பூர்வமாக நல்ல விதமாக குழந்தை பிறந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்திருந்தேன். அதுக்கு இந்த சாரீ தான் நான் வேர் பண்ணிட்டு போனேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான சாரீ எனக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒன்று என்னோடய ஃபேவரட் கலர் க்ரீன், இன்னொன்று வந்து என்னுடைய மருமக எடுத்து கொடுத்தது இந்த சாரீ. அதாவது அவங்க சிஸ்டரோட மேரேஜுக்கு கொஞ்சம் சாரீஸ்லாம் எடுத்தோம். அப்போ வந்து இந்த சாரீ எனக்கு அவள் எடுத்து கொடுத்தா, ரெண்டு சாரீ எடுத்து கொடுத்தா, அதில் ஒரு சாரீ இது. அதனால ரொம்பவுமே ஸ்பெஷலான சாரீ எனக்கு. ஸோ இதுதான், அது க்ரீன் வித் டார்க் பிங்க். இது ரொம்ப பிடிச்சமான சாரீ இது. எனக்கு கட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அது ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நடந்ததை ஒரு சிலது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஃபுல்லாகவுமே என்னால் போட முடியாது அவங்களோட பர்மிஷன் இல்லாமல். தேர்ஸ்டே மார்னிங் நானும் பையனும் ஒரு 8 மணி போல் கிளம்பினோம். ஸோ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 9 to 10:30 அப்படின்னாங்க. அதனால 9 மணிக்குள்ளே நாம் ரீச் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணினோம். ஆனால் முன்னாடியே போயிட்டோம். ஏன் அப்படின்னா, பைபாஸில் தான் போயிருந்தோம். அதனால் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அவங்க வந்து, அவங்க மருமக வந்து கொஞ்சம் ஊர் பக்கம், அதனால் அவங்க வீட்டிலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்றதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு என்னை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். அவங்க முந்தின நாள் மருதாணிலாம் வச்சுருந்தாங்க, அதையெல்லாம் காமிச்சாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து அந்த சீமந்தம் அப்போ வந்து புது சாரீ தான் எடுப்பாங்களாம், புது பட்டு சாரீ எடுப்பாங்க, அந்த பழக்கம் அவங்களுக்கு அப்படின்னாங்க. அதுவும் என்னோடய ஃபேவரட் க்ரீன் கலரில் தான் எடுப்பாங்களாம். ஸோ அந்த சாரியுமே ரொம்ப அழகாக இருந்தது, அவள் கட்டியிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஊர்லேருந்து வந்த பிறகு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணினாங்க. ரொம்ப நல்லாவே நடந்தது. அந்த ஸ்டேஜும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பையனோட பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஸோ அவனோட ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ணை பிளெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். நார்மலாக ரிலேஷன் சைட்லலாம் வந்து போனால் ஏதோ கொஞ்சம் பேசுவோம், அப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் இல்லையா. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த அவல் பொரி அப்படின்றது அவங்களுக்கு பழக்கமாக, இதுவும் அவங்களே தான் பண்ணினாங்களாம்.
இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை, இப்போ தான் ட்ரை பண்ணேன், ஆனால் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னாங்க. பார்க்குறதுக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு பேரண்ட்டுமே எதிர்பார்க்கறது நம்மளோட குடும்பத்தோட அடுத்த வாரிசு வந்து பிறக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் இருப்போம். ஸோ திருமணம் முடிஞ்ச உடனே எல்லாருமே எதிர்பார்க்கறது அவங்க கிட்ட இருந்து நம்மளோட குடும்ப வாரிசு தான். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பாக்கியம் கொஞ்ச நாள் தள்ளி போயிட்டே இருக்கு. இது பல்வேறு பிரச்சனைகளையும் உருவாக்கி வருது. இதனாலேயே ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்குள்ளேயுமே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் உண்டாகும். ஸோ இந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஒரு சில பரிகாரங்கள் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதற் பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கொயராக ஒரு ரெட் கலரில் துணி எடுத்துக்கோங்க. அது எந்த துணி வேணாலும் இருக்கலாம். அதில் வந்து மூணு ஜாதிக்காய்களை வச்சுக்கோங்க. அதோடு கூட ஒரு பேப்பரில் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி அந்த ஜாதிக்காயோட அப்படியே வச்சுட்டு சிகப்பு கலர் நூலில் அப்படியே கட்டிட்டு முருகர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ஜாதிக்காய்க்கு வந்து சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அதோடு வச்சுருக்க அந்த எந்த பொருளாக இருந்தாலும் அதை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்வாங்க. அதனால் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். இரண்டாவது பரிகாரம், ஒரு சின்னதாக பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் வந்து ஒரு வெத்தலை, அந்த நுனியும் அந்த காம்பும் உடையாத ஒரு வெத்தலையை வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு அகல் விளக்கு வைங்க. அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வாழைத்தண்டு திரி போட்டு அந்த முருகர்கிட்ட மனசார வேண்டுங்க. இந்த மாதிரி 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. இதுவுமே கண்டிப்பாக ஒரு பலன் தரக்கூடிய பரிகாரம். இந்த இரண்டாவது பரிகாரத்தை ஆரம்பிக்கிறது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் ஆரம்பிங்க, அதுவே போதுமானது. மூன்றாவது பரிகாரம் என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு மூணு கலரில், பச்சை மஞ்சள் சிகப்பு, இந்த மூணு கலரில் வளையல் வாங்கிட்டு அம்மனுக்கு போய் சாத்துங்க. இதுவுமே வந்து குழந்தை இல்லாததற்கான ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். நான்காவது பரிகாரம் என்ன அப்படின்னா, தினமுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு முதல் வேலையாக பாலை காய்ச்சுங்க. பாலை காய்ச்சி ஒரு கிளாஸில் ஊற்றி எதுவுமே போட வேண்டாம், வெறும் பாலையே எடுத்துன்னு போயிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு தூபம் காட்டிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை செஞ்சு முடித்த பிறகு அந்த பாலை நீங்கள் குடிச்சிருங்க. அதில் சர்க்கரையோ தண்ணியோ எதுவுமே சேர்க்காமல் குடிச்சிருங்க. அடுத்த மிக சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அங்கே போயிட்டு அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது ஒரு மிக சிறந்த பரிகாரம். அதாவது இந்த தானத்தை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லை பரிகார முறைகளில். ஸோ தானம் பண்ணிவிட்டு அதே மாதிரி விலங்குகளுக்கும், தெருவில் இருக்க விலங்குகளுக்கும் ஏதாவது சாப்பிட கொடுங்க. அடுத்தது, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு ரெகுலராக போவீங்க இல்லையா, எந்த விசேஷம் இருந்தாலும் சரி வீட்டு பக்கத்தில் நார்மலாக அந்த கோவிலுக்கு தான் போவீங்க அப்படின்னா, அந்த கோவிலில் வேண்டிக்கோங்க. குழந்தை வரம் இல்லாதவங்க, அதாவது குழந்தை பிறந்த பிறகு அங்கே வந்து நான் மணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த கோவிலில் அந்த லைட்டுகள்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த லைட்டுங்க நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேண்டிட்டு குழந்தை பிறந்த பிறகு அதை வந்து நிறைவேற்றுங்க. இதுவுமே வந்து ஒரு மிக சிறந்த பரிகாரம். ஸோ இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த பரிகாரம் ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக நம்பிக்கையோட, கடவுள் பக்தியோட, இறை நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடிய விரைவில் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.